ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இது தேர்ஸ்டே மார்னிங் எடுத்தது. மார்னிங்கே நல்லா மழை பெஞ்சிருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக சில்லுன்னு இருந்தது கிளைமேட். மழையை பார்த்ததும் உடனே ஒரு காஃபி போட்டு அந்த மழையை பார்த்துட்டே காஃபி குடிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ உடனே காஃபி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மழையை பார்த்துட்ருந்தேன். ஈவினிங் சுண்டல் பண்ணுறதுக்காக மார்னிங்கே வந்து கருப்பு கொண்டக்கல்லையை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலான்னு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு எப்போவுமே ஸ்டவ் வந்து க்ளீனாக இருந்தால் தான் கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கே பிடிக்கும். நான் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பச்சை கலர் ஸ்பாஞ்ச் வச்சு தான் இந்த மாதிரி டெய்லி நான் க்ளீன் பண்ணிக்குவேன். பர்னரை சுற்றி அந்த கருப்பாகிற ஏரியாவில் மட்டும் ஸ்க்ரீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். இந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோன்னா அந்தளவுக்கு அந்த கருப்பு கரையெல்லாம் போகாது. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு டவலால் முதல்ல சோப்பெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த டவலை வாஷ் பண்ணிவிட்டு தான் தண்ணி போட்டு தொடப்பேன். இந்த மாதிரி தொடச்சோன்னா ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும், டக்குன்னு தொடச்சிடலாம். அடுப்பு தொடைக்கும் போதே பக்கத்தில் இருக்கிற சர்வர், ஜன்னல் கம்பி இதெல்லாம் சேர்த்து தொடச்சி விட்டுருவேன். டைம் இருக்கும்போது மட்டும்தான் கிச்சனில் இருக்கக்கூடிய ஜன்னலையெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அடிக்கடி நம்ம கிச்சன் ஜன்னலை தொடச்சி வச்சிட்டோம்னா போதும், நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து ஜன்னலாம் அந்தளவுக்கு படியாது. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணதோடு அப்படியே சமைச்சிடலான்னு லஞ்சுக்கு ரைஸ் வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் லஞ்சுக்கும் மார்னிங்க்கும் சேர்த்த மாதிரி சாம்பாரும் வச்சுட்டேன். லஞ்சுக்கு சாம்பாரும் கேரட் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். நான் பண்ணுற சப்பாத்தி சாஃப்டாக இருக்குன்னு வீட்டில் சொல்லுவாங்க. அதுக்கு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆயில், தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி சுட்டோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவும் பீத்தாம்பரி பவுடரில் லெமன் தொட்டு க்ளீன் பண்ணுவேன். லெமன் இல்லைன்னா அதுக்கு பதிலாக புளி சேர்த்தும் க்ளீன் பண்ணுவேன். ரெண்டுமே நல்லா பளிச்சுன்னு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பூஜை பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருங்க. அப்போ தான் சொட்டை சொட்டையாக இல்லாமல் இருக்கும். பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணதோட கொஞ்சம் நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டை நல்லா பெருக்கிட்டு தொடச்சி விட்டுட்டேன். அடுத்த நாள் ஃப்ரைடேங்கிறதால வியாழக்கிழமை மட்டும் எப்போவும் வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொடப்பத்தில் எப்போவும் ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பேன். தொடப்பத்தை வந்து நம்ம எப்போவும் மாட்டி தான் வைக்கணும். நிமித்தி வைக்கவோ இல்லை தரையில் போட்டு வைக்கக்கூடாது. அதனால் அதை மாட்டி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டி வச்சுருப்பேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஒரு மணி நேரத்துக்கு நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதும் கடைக்கு போயிட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காய்கறி கடைக்கு போயிட்டு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட்கார்ன், மாங்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், கேரட், தக்காளி, பீன்ஸ், வெங்காயம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் நல்லா காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் எடுத்து ஸ்டோர் பண்ணுவேன். எப்போவுமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இது தான். வாங்கிட்டு வந்த காய்கறிகளை நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றின ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சதும் துணியில் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்குவேன். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வந்து காய்கறிகள் வரும். புதினா கொத்தமல்லி மட்டும் வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை. கீழே உள்ள அந்த ஸ்டெம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எப்போவுமே நான் உருவிட்டு வைக்க மாட்டேன். அந்த பிரான்ச்சோடு தான் வைப்பேன். அப்போ தான் கூட கொஞ்ச நாள் நமக்கு கருவேப்பிலை கெட்டு போகாமல் காஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம உருவிட்டு வச்சோன்னா சீக்கிரமாகவே கருவேப்பிலை வந்து காஞ்சி போயிடும்.
காய்கறி வாங்கிட்டு வரும்போதே பேக்கரியில் பட்டர் பிஸ்கட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய ஃப்ளேவர்ஸில் மிக்ஸ் பண்ணி 1/2 kg 250 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சாயந்தரம் 5 மணி போல் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி காலையில் வாஷ் பண்ண பூஜை பாத்திரங்களுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றுவோம். காமாட்சி விளக்கை வந்து வெறுமனே நம்ம கீழே வைக்கக்கூடாது. கீழே ஒரு தட்டு வச்சு அதில் வந்து மஞ்சள் அரிசி, மஞ்சள் கலந்த அரிசி பரப்பிட்டு அது மேலே தான் நம்ம காமாட்சி விளக்கு வைக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். சில பேர் காயின் வச்சு வைப்பாங்க, சில பேர் வந்து எண்ணெயில் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. எங்கள் வீட்டு பழக்கம் நாங்கள் இந்த மாதிரி மஞ்சள் கலந்த அரிசி வச்சுட்டு அது மேலே தான் காமாட்சி விளக்கை வச்சு நம்ம ஏற்றுவோம். நிலைவாசல்லையும் கோலம் போட்டு உப்பு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றணும். வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கிளம்பினோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் தேனுபுரி சிவர சிவன் கோவில் இருக்குது. 10 days கோவிலில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. என்னால் இன்றைக்கி தான் போக முடிஞ்சுது, அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்தேன். அந்த கோவிலில் வன்னி மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார். குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வந்து அங்கே தொட்டிலெலாம் கட்டி வச்சுருப்பாங்க. கோவில் திருவிழானாலே கோவிலுக்கு வெளியே நிறையா கடைகள் போட்டிருப்பாங்க. சாமி கும்பிட்டதும் சும்மா எல்லா கடைகளையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். மொத நாள் இங்கே தேர் திருவிழா. அந்த தேர் தான் இங்கே நிற்கிது, ரொம்ப பெருசாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் இது ரொம்பவே ஃபேமஸான சிவன் கோவில். 1000 years ஓல்டு டெம்பிள் இது. ரொம்ப தூரத்துலேருந்து மக்கள் கேள்விப்பட்டு இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவிலில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், பெருமாள், அப்புறம் வந்து ஆஞ்சநேயருக்கான சன்னதிகள்லாம் இருக்குது. சண்டேஸில் சரபேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை பண்ணுவாங்க, அப்போ செம்ம கூட்டமாக இருக்கும் கோவிலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.